மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வளாகம். இன்றைய வளாகம் நிகழ்ச்சியில் மியூச்சுவல் ஃபண்ட் குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்காக திரு நாகராஜன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. நன்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை பயணம் அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு விதமாக பிரிக்கலாம். முதல்ல வந்து கல்லூரி படிப்பு சம்மந்தப்பட்ட பருவம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பண தேவைகளும் நமக்கு இருக்காது, ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா எல்லாம் வந்து அதை பூர்த்தி செய்துடுவாங்க. ஸோ இரண்டாவது பருவம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்காகவோ அல்லது ஒரு தொழில், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி நடத்தக்கூடிய இடத்துலையோ நம்ம இருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைகள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு திருமணம் அப்படின்ற உடனே குழந்தைகள், அவங்களோட கல்வி சார்ந்த செலவுகள், திருமணம், அவங்களுக்கான ஒரு எதிர்காலம், இது எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் அந்த ரெண்டாவது பருவத்தில் தான் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். மூன்றாவது பருவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட ஓய்வு காலம். ஸோ நம்ம 50 வயசுக்கு மேலே அடுத்த ஒரு 20 வருடங்கள் அல்லது 30 வருடங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓய்வு காலமாக இருக்கும். பட் அந்த இடத்துல நமக்கான இன்கம் அப்படின்றது வந்து இருக்காது, அதாவது அதிகப்படியான சம்பாத்தியத்தை அந்த பருவத்தில் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டாவது பருவம், 20 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடிய இரண்டாவது பருவத்திலேயே நீங்கள் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்களோட பணத்தை வந்து முறையாக சேமித்து முறையாக முதலீடு பண்ணி அந்த நிலையில் வரக்கூடிய தேவைகள் ப்ளஸ் உங்களோட ஓய்வு காலம், இது எல்லாத்துக்கான நிதியை வந்து நீங்கள் வந்து அவசியம் உருவாக்கணும். இதுக்கு நிறையா முதலீட்டு வகைகள் இருக்குது. உதாரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வங்கி பாதுகாப்பு முதலீடு சொல்லலாம், இல்லை ஒரு நிலம் அல்லது ப்ராப்பர்ட்டியில் சில பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தங்கத்திலையும் முதலீடு பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதும் ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். பட் இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல வருமானத்தை, அதாவது நம்மளோட பணத்தை வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டு வாய்ப்பாக வந்து இருக்கும். எப்படி ஒரு குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஸ்கூலில் படிக்க வைக்கிறத விட ஒரு நல்ல அருமையான ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நிறையா மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்மளோட பணத்தையும், அதுவும் நம்மளோட குழந்தைகள் மாதிரி தான். ஒரு நார்மலான வளர்ச்சி இருக்கிறத விட நம்மளோட பணம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை முதலீடு பண்ணலாம். இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் வந்து ரொம்ப நமக்கு உதவிகரமாக இருக்கும். தெளிவான முறையில் சொன்னீங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து முதலீடு செய்வதால் ஒருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் தேவைகள் அப்படின்றது இருக்குது. தேவைகள் இல்லாத மனிதர்கள் அப்படின்றது வந்து யாருமே கிடையாது. பணம், இந்த பணம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர்களாகட்டும், மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது ஒரு தொழில் செய்பவர்களாகட்டும், இல்லை அரசாங்க உத்தியோகர்கள், அரசாங்கத்திற்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா விலைவாசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இன்ஃப்ளேஷன். இந்த விலைவாசின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு எந்த ஒரு பொருள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்த ஒரு விலைவாசியையும் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியையும் வந்து கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் விலைவாசி அப்படின்றது வந்து எவ்வளோ தூரம் ஏறியிருக்கு அப்படின்றது. அப்போ நீங்கள் அடுத்த ஒரு 20 வருடங்கள் இந்த விலைவாசி எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அதுக்கு தேவையான பணம் அல்லது நிதி வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணும். இந்த விலைவாசியை தாண்டிய ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டணும், ஒரு பணத்தை வந்து நம்ம உருவாக்கணும், வெல்த்தை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் மூலமாக தான் வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ முதலீடு செய்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றப்போ அதையெல்லாம் தவிர்த்து நம்ம ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இதை வந்து கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் நான். இப்போது வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பள்ளி பருவத்திலிருந்து அல்லது எல்லாமே வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது தாத்தா பாட்டி ஆகட்டும் சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றத தான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து சொல்லி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு வேலை அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை அப்படின்றது வந்து உங்களோட வளர்ச்சி அல்லது வருமானத்தை வந்து ஒரு ஒரு குறுகிய வரம்புக்குள்ளே கொண்டு வந்துடும். உதாரணம் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன ஒரு சம்பளம், மாத சம்பளம் வாங்குறீங்களோ அது உங்களுக்கு மாதம் மாதம் வந்து மாறாது கண்டிப்பாக. அதே சம்பளம் தான் அடுத்த ஒரு வருடத்துக்கு இருக்கும் அல்லது 2 வருடங்களுக்கு இருக்கும். அப்போது மாத சம்பளம் அப்படின்ற ஒரு ஒரு நிலையில் நம்ம இருக்கிறப்ப நம்மளோட மாத சம்பளம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே வந்துடுது. அதே சமயம் நீங்கள் ஒரு ஒரு தொழிலதிபர் எடுத்துக்கோங்களேன், ஒரு தொழில் தொடங்குறாங்க, சின்னதாகவோ அல்லது பெரியதாகவோ நடுத்தரமாகவோ ஒரு தொழில் தொடங்கி நடத்திட்டுருக்காங்க அப்படின்னா இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நாளாக நாளாக என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வருமானம் அப்படின்றது வந்து அளவில்லாததாக இருக்கும், அதாவது அந்த ஒரு வரம்புக்குள்ளே இருக்காது. எப்படி ஒரு மாத சம்பளதாரர் வந்து
இவ்வளோதான் என்னோட மாத சம்பளம் அப்படின்றத வச்சு அதுக்குள்ளே செலவு பண்ண கற்றுக்கிறாரோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொழிலதிபர்கள்ட்டையோ அல்லது தொழில் முனைவோர்கள்ட்டையோ இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அவங்களோட வருமான வரம்பு அப்படின்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நாளாக நாளாக. இதே மாதிரி தான் வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது முக்கியமாக பங்கு சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப என்னாகுது அப்படின்னா நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு என்ன ஒரு ரிட்டர்ன் கொடுக்குமோ, உதாரணம் இன்றைக்கி வங்கியிலெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டிகள்ன்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வங்கியில் என்ன ஒரு வட்டி விகிதம் இருந்தது அப்படின்றதையும் இன்றைக்கி என்ன வட்டி விகிதம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த வட்டி விகிதங்கள் குறையிறப்ப என்னாகுது, ஒரு வங்கியில் நம்ம போடக்கூடிய முதலீடானது பெரியதாக வளர்வதில்லை அல்லது பெரிய ரிட்டர்ன் கொடுக்கறதில்லை, அல்லது நான் சொன்ன மாதிரி அந்த வரையறைக்குள்ள இருக்குது 6% அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வச்சுருந்தாலும் அதே உங்களுக்கு 6% அதோட குறைவான வட்டி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதே நேரங்களில் இந்த பங்கு சார்ந்த முதலீடுகள் திட்டங்களை நீங்கள் பண்ணுறப்ப வந்து உங்களோட பணம் வளர்ச்சி அடையுது. இது வந்து ஒரு வரையறைகள் இருக்காது. அதாவது ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு பங்கு சார்ந்து நம்மளோட நாட்டோட வளர்ச்சி இதெல்லாம் சார்ந்த காரணிகள்லாம் இருக்கிறதுனால ஸோ இதில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பணம் அப்படின்றது என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா வளருது. இது ஒரு தொழிலதிபரோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் அப்படின்ற ஒரு பங்கு சார்ந்த முதலீடுகள் தொடக்க நாட்களில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாத மாதிரி இருந்தாலும் கூட நீண்ட நாள் நோக்கில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை விட மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு நல்ல ரிட்டர்னை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஐயா, தொடர்ந்து இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவாக தொடர்ந்து சொல்லுங்க. சார், நன்றி உங்களோட கேள்விக்கு. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதை எதுக்காக முதலீடு பண்ணுறோம் அப்படின்ற குறிக்கோள் வந்து நமக்கு தெரியணும். அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராவல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்றது தெரிஞ்சாதான் நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும், எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் அந்த சரியான நேரத்துக்கு போய் சேர முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட முதலீடு திட்டங்களும். நான் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான இது இல்லை. அது என்னென்னா எதுக்காக நம்ம முதலீடு பண்ணுறோம். உதாரணம் இப்போ உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உயர்கல்விக்காக நான் பண்ணுறேன், இல்லை திருமணத்துக்காக பண்ணுறேன், இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணுறேன். இந்த மாதிரி என்ன தேவைகளுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றத முதல்ல வந்து முடிவு எடுத்துட்டு அதற்கேற்ற மாதிரியான திட்டங்களில் தான் சார் நம்ம முதலீடு வந்து செய்கிறோம் நாம் ஆக்சுவலாக. அழைத்ததற்கு நன்றி ஐயா. ஐயா, இணைப்பில் தொடர்ந்து மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஹலோ. அம்மா, அம்மா உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஏ தனலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சில இருந்து. சரிம்மா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. அம்மா, தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. சொல்றீங்க. நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுங்கம்மா என்ன சொல்லணும்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பொருளும் கிடைக்கும். நம்மளோட தேவைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான பொருளை வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும். அது உங்களோட நிதி ஆலோசகர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு அட்வைசர் மூலமாக போயிருந்தீங்க அப்படின்னா, இப்போ பேரப்பிள்ளைகளோட படிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரப்பிள்ளைகளோட வயசு ரொம்ப குறைவாக இருக்கும், சின்ன வயசாக இருக்கும். அப்போ நீண்ட கால முதலீடாக தான் அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ நீண்ட கால முதலீடாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பங்கு சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிஸ்க் லெவல் என்ன. அதாவது பங்கு சார்ந்த முதலீடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா குறைவான ரிஸ்க் உள்ள ஃபண்ட்ஸ் இருக்குது, ஒரு மீடியம் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பார்த்து தான் முதலீடு பண்ணணும். ஸோ ஒரு நிதி ஆலோசகர் மூலமாக நீங்கள் போகிறப்ப இது உங்களுக்கு சரியாக உங்களை வந்து கைட் பண்ணுவார். தொடர்ந்து இணைப்பில் மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம். ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. குமார், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஹலோ ஐயா, வணக்கம், கேக்குது சொல்லுங்க. சார் வணக்கம். சார், நான் குமார் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
சார், இப்ப என் பையனை வந்து இப்ப காலேஜ்ல சேர்த்திருக்கேன். சரிங்க சார். அவனுக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்கு. இத ஒரு அவனுக்கு அடுத்தடுத்த வருஷம், அடுத்த 4 வருஷத்துக்கு அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பணத்தை வந்து பங்கு சந்தையில முதலீடு பண்ணலாமா, அதுக்கான விளக்கம் சொல்லணும் சார். ஓகே சார், நன்றி, உங்க கேள்விக்கு நன்றி. ஸோ இப்போ கையில் வந்து ஒரு பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆக்சுவலாக அதனோட தேவைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நீண்ட கால தேவைகள் அப்படின்றது இல்லை. நீண்ட காலம் அப்படின்னா இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு 5 குறைந்தது ஒரு 5 வருடங்கள் அல்லது அதற்கு மேலே இருக்கணும். 10 வருடங்கள் இருந்ததுன்னா மிகச்சிறப்பு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு நீண்ட கால முதலீடாக இதை வந்து எடுத்துக்கிறதுக்கு. ஸோ உங்களோட தேவைகள் வந்து குறுகிய காலத்தில் இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து பங்கு சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டாம். ஏன்னா பங்கு சார்ந்த முதலீடுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸை பொறுத்து அதனோட வாலடிலிட்டி இருக்கும், அதாவது மதிப்பு ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ குறுகிய கால தேவைகள் அப்படின்றதுனால இதை வந்து நீங்கள் லிக்விட் ஃபண்ட் இல்லை வந்து ஒரு அல்ட்ரா ஷார்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட் இந்த மாதிரியான டெட் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்காது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட முதலீடு கேபிட்டல் நம்ம என்ன போடுறோமோ அந்த பணம் இருக்கணும், கூட கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான இதில் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து டெட் ஃபண்ட்ஸ், அதாவது முக்கியமாக லிக்விட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது சார். பங்கு சார்ந்த முதலீடுகள் வேண்டாம். அழைத்ததற்கு நன்றி ஐயா. தொடர்ந்து இணைப்பில் மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். ஐயா உங்க பேர்? ராஜேஷ் குமார் பேசுறேங்க. சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல வரணும்னு நினைக்கிறேன் நானு. மாசம் ஒரு 2000 அல்லது 3000 போட்டா ஒரு 5 அல்லது 7 வருஷத்துக்கு எவ்வளவு தொடர்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே ஐயா, உங்க கேள்விக்கு நன்றி. நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறப்போ நாம எதுக்காக முதலீடு பண்றோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தெரிஞ்சுட்டு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாமல் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ராவல் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் வந்து ஒரு நோக்கத்துக்காக முதலீடு பண்ணுங்கள். 5 வருடங்கள் அல்லது 7 வருடங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி இருந்தது, 5 வருடங்களுக்கு மேலே இருந்தாலே வந்து நீங்கள் ஒரு பங்கு சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணலாம். ஒரு மல்டி கேப் ஃபண்ட் அல்லது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அந்த மாதிரி. ஸோ இதில் நீங்கள் பண்ணுறப்ப என்னன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு மேலேன்றப்ப வந்து ஒரு 10-12% அல்லது அதுக்கு மேலான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து உங்களோட முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. அழைத்ததற்கு நன்றி ஐயா. நம்மளுடைய நேயர் கூட இப்போ கேட்டிருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பல சந்தேகங்கள் இருக்கும், நம்ம எந்த வயசுலேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது வயது வரம்புகள் இருக்கா? ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படின்றது எதுவும் இல்லை. யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம். பிறந்த குழந்தைக்கும் கூட வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு ஆரம்பிக்கலாம். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள், அதாவது நீண்டகால முதலீட்டில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கூட்டு வட்டி. இது வந்து ஒரு ஒரு உண்மையுமே ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து அந்த குழந்தையோட பேரில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் மட்டும் முதலீடு செஞ்சிட்ருங்க. அந்த குழந்தை வந்து படித்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறப்ப அந்த குழந்தை அதை கண்டினியூ பண்ணட்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட 60 வயசு வரைக்கும். இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த 60 வருஷத்தில் மாதம் 1000 ரூபாயாக நம்ம செய்த முதலீடு மொத்தம் 7.2 லட்சமாக இருக்கும். ஆனால் ஒரு 12% ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இந்த 60 வயசில் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 13 கோடி. ஸோ இதுதான் இந்த கூட்டு வட்டியோட மகத்துவம். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னு கூட நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்களோட கேள்விக்கும் சொல்கிறேன் நான். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம், யாரோட பேரில் வேணாலும் எந்த ஒரு வயசில் இருந்தாலும் வந்து தாராளமாக முதலீடு பண்ணலாம். பட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக படிப்புக்காக முதலீடு பண்ணுறாங்க. இதை ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்க சொல்கிறோம். ஒன்று, இப்போ ஒரு பெற்றோர் வந்து அவங்களோட குழந்தைகளோட உயர்கல்வி இல்லை திருமணத்துக்காக முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த முதலீட்டை அவங்களோட பேர்லேயும் பண்ணலாம் அல்லது குழந்தைகளோட பேர்லேயும் பண்ணலாம். குழந்தைகளோட பேரில் பண்ணுறப்ப குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முதலீடு மாதமான அந்த தொகை அப்படின்றது அந்த குழந்தையோட வங்கி கணக்கில் இருந்து தான் போகணும். இது சிலருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தைகளோட பேரில் வங்கி கணக்கு துவக்க முடியாதுமாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக குழந்தைகளோட தேவைகளுக்காக முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, பெற்றவர்கள் பெற்றோர்கள் அவங்களோட பேர்லேயே முதலீடு பண்ணிட்டு அந்த தேவைகள் வர்றப்ப அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம். ஒரு சில பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய குழந்தைக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை. குழந்தை பிறந்த உடனே நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா நான் குழந்தையோட பேரில் ஆரம்பிக்கிறேன். அந்த குழந்தை பெரியவளானதுக்கப்புறமா வந்து அதை கண்டினியூ பண்ணட்டும், அவங்க எடுத்துகிட்டு போகட்டும், அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் நினச்சாங்க அப்படின்னா, அவங்க குழந்தைகளோட பேர்லேயும் கூட முதலீடு பண்ணலாம். நல்ல விஷயம் அது. தெளிவான முறையில் சொன்னீங்க. இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். ஹலோ
வணக்கம் ஐயா. உங்க சுகமா திருச்சியிலிருந்து பேசுறோமா? சரிங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம். கேக்குது சொல்லுங்க. ஈக்விட்டில வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டிஸ்ல எதுல போடலாம், எச்டிஎஃப்சியா, எஸ்பிஐயா, கனரா பேங்கா, எது நல்லா இருக்கும்? ஓகே சார், இது எப்படின்னா ஒரு ஹைபிரிட் எல்லாம் நான் போட்டிருக்கேன், ஹைபிரிட் ப்ளூ சீ கம்பெனி எல்லாம் நான் போட்டிருக்கேன். அது இதுல வந்து எஸ்ஐபி ல நான் போடுறேன் 20 இயர்ஸுக்கு, அதனால நான் அதை பார்த்துருக்கேன். இது ஈக்விட்டிஸ்ல எச்டிஎஃப்சி பேங்க்ல போடலாமா, எஸ்பிஐல போடலாமா, கனரா பேங்க்ல, எது செலக்ட் பண்ணிக்கிறது? ஒவ்வொரு ஃபண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். உதாரணம் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்கீம் நல்லா இருக்கலாம், ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்கீம் நல்லா இருக்கலாம், எஸ்பிஐயில் ஒரு ஸ்கீம் நல்லா இருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதனோட கண்டினியூ மானிட்டரிங், அதாவது ஒரு ஸ்கீமில் நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அதை நீங்கள் 20 வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சரியாக செய்யக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேபி அடுத்த 2 வருடங்கள்லேயோ 3 வருடங்கள்லேயோ சரியாக செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு நிதி ஆலோசகர் மூலமாக நீங்கள் இது போகிறப்ப அவங்க இதை கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிவிட்டு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும், 20 வருடங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு எந்த ஃபண்ட், மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த ஃபண்டில் ஏதாவது மாற்றங்கள் வருது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த ஃபண்டை வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நிதி ஆலோசகர் மூலமாக நீங்கள் இதை முதலீட்டை மேற்கொள்கிறது நல்லதுங்க ஐயா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. தொடர்ந்து இணைப்பில் மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. எனக்கு வந்து கெப்ட் ஃபண்ட் இல்லனா அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், இது வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணா நாங்க மேக்ஸிமம் இது பண்ணலாம், அது அந்த ஸ்கீம் பேர் எனக்கு சொல்லுங்க, மியூச்சுவல் ஃபண்டுடைய ஸ்கீம் பேர். ஐயா, உங்க உங்க கேள்வியை வச்சு பாக்குறப்ப நீங்க வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறீங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சிருக்கேன். எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கடன் சார்ந்த திட்டங்கள் அப்படின்றது வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணாது, அதாவது பங்கு சார்ந்த முதலீட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஆகட்டும் இல்லை மற்ற டெட் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அதனோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு குறுகிய வரம்புக்குள்ளதாக இருக்கும். இதே ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களை நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ நீண்ட கால நோக்கில் நீங்கள் இருந்தீங்க, உங்களோட முதலீடுகள் இருக்குது அப்படின்னா ஸோ நல்ல ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. அதே மாதிரி இப்போ ஒருத்தங்க வந்து அவங்களுடைய ஓய்வு கால நிதி திட்டங்களை அமைக்க என்னென்னலாம் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஸோ ஓய்வு கால நிதி, அதாவது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை மூணாக பிரிக்கலாம். ஸோ இரண்டாவது பகுதி அப்படின்றது உங்களோட 20வது வயசில் ஆரம்பமாகுது. ஸோ இந்த 20வது வயசில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பாத்தியம், அதாவது வருமானம் அப்படின்றது வந்து இருக்கும், அது அதிகமாகிட்டே போகும். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்துறது இல்லை, அந்தளவுக்கு செலவுகள் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, காலேஜ் ஃபீஸ் அதிகமாகிட்டு இருக்குது, இல்லை மற்ற கமிட்மெண்ட் எனக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறப்பவே வந்து செலவுகளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியலை அல்லது சேமிக்க முடியலை. அப்போ ஒரு 50-60 வயசு ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட ஓய்வு காலத்துக்குள்ளே போயிடுவோம், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ளே. அப்போ உங்களோட வருமானம் இருக்காது அல்லது குறைந்திருக்கும். அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த டைமில் நமக்கு எந்த வருமானம் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் முன்னாடியே யோசிச்சு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஓய்வு காலத்துக்கான நிதியை வந்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலிருந்தே வந்து தொடங்கணும். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத எப்படி நீங்கள் உருவாக்கலாம் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஓய்வு காலத்தில் நமக்கு வந்து ஒரு மாதமான ஒரு ஓய்வூதியம் கிடைக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கே வந்து அந்த பென்ஷன் அப்படின்ற விஷயங்கள் இல்லை, முதல்ல இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ கிடையாது. இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ஷன் வரும் அப்படின்ற அந்த ஒரு சொகுசான இது வந்து கிடையாது, லக்ஸுரி கிடையாது அவங்களுக்கு. அப்போ ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயி இல்லை ஒரு தொழில் செய்வங்களெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும் அவங்களோட ஓய்வு காலம். அப்போ அந்த ஓய்வு காலத்துக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு கார்பஸை உருவாக்கணும், அதாவது ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னு சொல்லலாம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அது மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு வருமானத்தை ஏற்றோம். பட் ஓய்வு காலத்தில் நம்ம வேலைக்கு போக முடியாது இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு சோர்ஸை உருவாக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கான ஒரு தொகையை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் க்ரியேட் பண்ணணும்.
இப்போ வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷங்கள் கால அளவுகள் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு 5 கோடி 10 கோடி அல்லது 20 கோடின்ற மாதிரியான தொகையை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து மந்த்லி எஸ்டபிள்யூபின்ற ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து உங்களோட ஓய்வு காலம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம், இன்னைப்பில் ஒரு நேர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் முரளி, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஏற்ற கேள்வி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார், இப்போ என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சுட்டு அதுலேருந்து நான் வர வட்டி வச்சு நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். இது சிறந்ததா இல்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா, அது எவ்வளவு தூரத்துக்கு இது சிறந்ததா இருக்கும்? எனக்கு வந்து நீண்ட காலத்துக்கு தான், நான் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஸோ இதுல வந்து எனக்கு இப்போ பேங்க்ல கிடைக்கிற மாதிரி, ஆனா எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கணும், கொஞ்சம் டாக்ஸ் எஃபிஷியன்டாகவும் கிடைக்கணும். அதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ல திட்டம் இருக்கா? அது ஃபிக்ஸட் டெபாசிட்டோட எவ்வளவு சிறந்ததா இருக்கும், அது எப்படி கையாளணுன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, உங்க கேள்விக்கு நன்றி. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால். இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க, சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 70-80% மக்கள் வந்து அவங்களோட ஓய்வு காலத்துக்கு ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். அதாவது நிதி சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க இன்னும் ரெடியாக இல்லை அப்படின்றதான் அந்த சர்வேயோட ரிசல்ட். ஸோ இப்போ உங்கள் கையில் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு அமௌண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, இதை வந்து நீங்கள் வங்கியில் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய வட்டியை வாங்கி மந்த்லி இன்கம் அதாவது ஒரு பென்ஷன் மாதிரியான வருமானத்தை வந்து நீங்கள் கொண்டு உங்களோட வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் என்ன என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கடந்த ஒரு 20 வருடங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியோட வட்டி அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 20 வருடமோ அல்லது 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வட்டி விகிதம்ன்றது இன்றைக்கி இல்லை. ஸோ இந்த வட்டி விகிதம் அப்படின்றது நீங்கள் எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா விலவாசியோட இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து ஒரு 6% அப்படின்னு வச்சுக்கோமே, வங்கியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து அந்த 6% வர குறைவு அப்படின்னா உங்களோட பணம் வந்து வளரலைன்னு அர்த்தம். நீங்கள் நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்கீங்க. ரியல் ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்லணும் அப்படின்னா வருஷ வருஷம் 6% விலவாசி ஏறுது, பட் உங்களுக்கு வங்கியிலேருந்து கிடைக்கக்கூடிய வருட வருமானம்ன்றது 5.5%. அப்போ என்ன ஆகுது, 0.5 அப்படின்றது நெகட்டிவ் இங்கே ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லாம் இருக்குது சில ஸ்கீம்ஸ், அதில் நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், ஃபஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே நீங்கள் அதை எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். ஸோ ஒரு வருடங்கள் முன்னால் காத்திருக்க முடியும் அப்படின்னா பங்கு சார்ந்த திட்டங்களில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மாசமானா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டை எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எடுக்கலாம். இது நீண்ட கால நோக்கில் நீங்கள் யோசிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது சிறப்பானதாக இருக்கும். ஐயா, தொடர்ந்து இணைப்பில் மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ஐயா, உங்களுடைய பெயர் திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. சரிங்க ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. சார், இண்டெக்ஸ் பேஸ்ட் ஃபண்ட்னு சொல்றீங்களா? ஓகே சார், நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் மாறக்கூடியது. இது வந்து இந்த டாப் 1 டாப் 2 ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை 5-star ரேட்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் வந்து மாறிட்டே இருக்கும். யாருமே வந்து தொடர்ச்சியாக டாப் 1ல தான் இருப்பாங்க. பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்றத வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஆலோசகரோட உதவியோடு நீங்கள் போகிறப்ப வந்து அவங்க உங்களுக்கு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த ஃபண்ட்ஸ் நல்லாயிருக்கு, இன்கேஸ் ஒரு ஃபண்ட் சரியில்லை அப்படின்னாலும் கூட அதை வந்து மாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. இந்த ஃபண்ட் சரியில்லை, ஸோ இது வந்து வேறு ஃபண்டுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்றது வந்து அவங்களோட உதவியோடு நீங்கள் இதை மேற்கொள்ள முடியும். அழைத்ததற்கு நன்றி ஐயா. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றப்போ ஏதாச்சும் அவசர தேவைக்கு அவங்க அந்த முதலீடுகளை எடுத்துக்கொள்ள முடியுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைகள் மற்றும் கால அளவுகளை வந்து நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும். இந்த எதுக்காக நம்ம வந்து இந்த முதலீடு பண்ணுறோம், இந்த இதுக்கான கால அளவு என்ன அப்படின்றது. ஸோ அந்த குறிப்பிட்ட கால அளவு அந்த திட்டங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்ப கண்டிப்பாக அதனோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அந்த தேவைகள் வரப்போ நீங்கள் அந்த பணத்தை வந்து உபயோகப்படுத்திக்க முடியும். இடையில இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி, எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்து இந்த பணத்தை தான் எடுத்தாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட திட்டங்களில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து டாக்ஸ் சேவிங்காக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 80Cs அதில் வந்து அவங்க வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக பண்ணக்கூடியது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் வந்து லாக்இன் பீரியட் இருக்குது, அந்த 3 வருடங்களுக்கு நீங்கள் போட்ட முதலீட்டை வந்து எடுக்க முடியாது, 3 வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் இல்லாத மற்ற ஸ்கீம்ஸ் இருக்குது ஓப்பன் எண்டட் ஸ்கீமில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பணத்தை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன்,
நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் வந்து 3 வருடங்கள் லாக்இன் அப்படின்னா நான் ஒரு எஸ்ஐபி மாதம் மாதம் ஆரம்பிக்கிறேன், மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் டேக்ஸ் சேவிங்காக, 3 வருடங்கள் முடிந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டக்கூடிய தொகையானது அடுத்த 3 வருடங்களுக்கு லாக் ஆகும். உதாரணம் இப்போ ஜனவரியில் நீங்கள் ஒரு 10,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அந்த தேதியிலிருந்து 3 வருடங்களுக்கு அந்த 10,000 ரூபா லாக் ஆகிடும். பிப்ரவரியில் நீங்கள் பே பண்ணக்கூடிய 10,000 ரூபா அப்படின்றது அந்த தேதியிலிருந்து 3 வருடங்களுக்கு லாக் ஆகும். ஒரு முறை நீங்கள் செய்த முதலீடு மட்டுமே வந்து 3 வருடங்கள் முடிந்ததுன்னு நீங்கள் எடுத்துக்க முடியும். ரொம்பவே தெளிவான முறையில் விளக்கங்கள் கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து முதலீடு செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க, அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அதிகாரியை பார்த்து வந்து எப்படி அவங்க முதலீடு செய்யலாம், அவங்களை எங்கே போய் தேர்ந்தெடுக்கணும்? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு செய்கிறப்ப வந்து சில பேர் வந்து நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க, சில பேர் வந்து எங்களுக்கு ஆலோசகரோட உதவி வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆம்ஃபியோட வெப்சைட் இருக்குது, நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும். லொக்கேட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் கிடைக்கும். அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஊர் வச்சும் கூட நீங்கள் தேடலாம், பின்கோடு வைத்து தேடலாம், அல்லது அவரோட பெயர் தெரிஞ்சால் அந்த பெயர் வச்சும் கூட நீங்கள் வந்து தேட முடியும். அதில் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் முகவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட பெயர், அவங்களுடைய முகவரி, அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ அவங்களோட லைசன்ஸ் வேலிடிட்டிங் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் செக் பண்ண முடியும். அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா, அவங்களோட லைசன்ஸ் இருக்கு, ஆம்ஃபி செபி வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணது வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா, எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் அந்த முகவரியிலிருந்து எடுக்க முடியும். ஆம்ஃபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் மியூச்சுவல் ஃபண்ட் குறித்து ரொம்பவே சிறப்பான முறையில் விளக்கங்கள் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.